கனவுகள் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய நினைவுகளுக்கு ஏற்றாற்போல் சில மாய பிம்பங்களாக தூக்கத்தில் கனவுகள் வந்து போகும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்க போகிறத உணர்த்தக்கூடிய விதமாகவும் கனவுகள் பலரும் கண்டிருப்பாங்க. ஆனால் வேறு ஒருத்தங்களுக்கு எழுந்த ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை இன்னொருத்தங்களுடைய கனவுல பதிலாக கிடைச்சது அப்படின்னா அது உண்மையாகவே ஒரு மர்மமான விஷயமாகத்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிஸ்ஸிங் பர்சனினுடைய கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். அந்த கதைக்கும் இந்த கனவுகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பென்சில்வேனியாவில் 1850களில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. இந்த பகுதியில் ஒரு கேபினில் சாமியூல் சூசன்னா அப்படிங்கிற ரெண்டு கப்பிள்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளாக ஜார்ஜ் மற்றும் ஜோசப் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. பொதுவாக இந்த பகுதி ரொம்பயுமே அடர்த்தியான காடு, வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரொம்பயுமே அபாயகரமான காடுகளாக இது இருந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போவதற்கும் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாக அந்த காலத்திலிருந்து இப்போ வரையும் கூட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த காட்டுக்குள்ளே அடிக்கடி இந்த சாமியூல் அப்படிங்கிறவர் தன்னுடைய நாய்களோட வேட்டையாடக்கூடிய ஒரு பழக்கமும் வச்சுருந்துருக்கிறாரு. இந்நிலையில் ஒரு நாள் இவர் எதிர்பாராத விதமாக அவருடைய நாய் குறைக்கின்ற சப்தத்தை கேட்டு ஏதோ ஒரு பிராணியை வேட்டையாடுறதுக்கு அவருடைய நாய் முயற்சிக்குது அப்படின்னு நினச்சி கையில் துப்பாக்கியோட இவர் காட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் அவங்களுடைய அப்பாவுக்கு தெரியாமலேயே அவங்களும் அவரை பின்தொடர்ந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் வீட்டில் இருந்த அவருடைய ஒய்ஃப் குழந்தைகள் ரெண்டு பேரையும் அவர் தான் கூட அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு குறைவாக அவங்களும் கவனிக்காமல் விட்டுடுறாங்க. வழக்கம் போல் மாலை நேரத்தில் இந்த அப்பாவும் அவருடைய நாய்களும் மட்டும்தான் வீட்டுக்கு திரும்புது. குழந்தைகளை எங்கன்னு கேட்டபோது அவரும் பதறி போயிடுறாரு. அதன் பின்னாடி தான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் கவனக்குறைவின் காரணமாக குழந்தைகள் எங்கே போனாங்க அப்படிங்கிறத பார்க்காம விட்டுடுறாங்க. பதறி போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அதன் பின்னாடி பக்கத்தில் இருந்தவங்கிட்டெல்லாம் சொல்லி பல வேட்டைக்காரர்களெல்லாம் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வேட்டை நாய்களும் இந்த காணாமல் போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய சிறப்பு பயிற்சி அளித்த நாய்களையும் வச்சு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளவு தேடியும் அந்த இரண்டு குழந்தைகளும் என்னானாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட முடியலை. எல்லா இடங்களும் சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் எந்த விதமான தடயங்களும் கிடைக்கல. இந்த பகுதியில் இருந்த எல்லாருமே எப்படியாவது இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்பயுமே தீவிரமாக முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. நிறைய மோப்பசக்தி மிக்க நாய்களை எல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் கடைசி வர இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கப்பட முடியலை. இந்த சமயத்தில் இந்த தம்பதிகள் மீது நிறையா பேருக்கு சந்தேகம் ஏற்படுது. பணத்திற்காக ஒருவேளை இவங்களே இந்த குழந்தைய கொண்டுட்டு நாடகம் ஆடியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. அந்த தம்பதிகளினுடைய தோட்டத்தை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சந்தேகப்பட்டபடி அந்த தோட்டத்தில் அந்த குழந்தைகள் சம்பந்தமான உடைமைகளோ வேறு எதுவுமே கிடைக்கல. ஒரு சிலர் இது அந்த பகுதியில் சில சூனியக்காரர்கள் நடமாடுறதாகவும் அவங்க தான் இந்த குழந்தைகளை எங்கேயாவது கடத்தி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதையும் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்படியே சில மாதங்கள் உருண்டு ஓடிடுது. ரொம்பயுமே அபாயகரமான இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த குழந்தைகள் சிக்கி கொண்டு என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாருமே ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படுது. அது என்னென்னா, அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு நபர், இவருக்கும் இந்த காடுகள் சம்பந்தமாக நிறைய முன் அனுபவம் உண்டு.
ஆனால் இவருக்கும் அந்த காணாமல் போன சாமியூல் குடும்பத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் முன் அறிமுகமும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் ஜேக்கப்புக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் இவர் காட்டுப்பாதைக்குள்ளே தனியாக நடந்து போகிறாரு. அங்கே ஒரு மான் இறந்து கிடக்குது. அதன் அருகில் கிளை முறிந்த ஒரு மரமும், அந்த மரம் மற்ற மரங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இவருக்கு அடையாளம் காண்பிக்கிறது மாதிரி அவருக்கு தெரியுது. அதன் அருகில் ஒரு ஓடை போகுது. முதல் நாள் அவர் கண்ட அந்த கனவை அவர் பெருசாக எடுத்துக்கிறல. ஆனால் இதே கனவு மூன்றாவது நாளும் வருது. அதன் பின்னாடி ஒரு 10 நாள் கழித்து இதே கனவு மீண்டும் இவருக்கு வருது. இந்நிலையில் இந்த கனவு ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லி ரொம்பையும் குழப்பத்தோட அவங்க குடும்பத்தாரிடம் இதை சொல்லுறாரு. அதன் பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி உண்மையாகவே அந்த பகுதி இருக்குதா, காடு சம்பந்தமான அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பகுதி ஏதாவது இருக்குதான்னு பார்க்க சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவரை வற்புறுத்துகிறாங்க. இதனால் அவரோட தம்பியோட சேர்ந்து இவர் கனவுல கண்டது மாதிரியான இடத்தை நோக்கி போகிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே முதல்ல இறந்து கிடந்த ஒரு மான் தெரியுது. அதன் பக்கத்திலேயே அவர் கனவுல கண்டது மாதிரி அதே மாதிரி கிளை முறிந்த ஒரு மரமும், அதன் அருகில் அந்த நீர் ஓடையும் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அந்த இடத்துல அந்த குழந்தையினுடைய சூவை கண்டுபிடிக்கிறாங்க. பக்கத்திலேயே அந்த குழந்தைகள் இரண்டு பேரும் சடலமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதன் பின்னாடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகவலை சொல்லி அந்த இரண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ வர அந்த கல்லறை கூட அந்த குழந்தைகளினுடைய நினைவாக இப்போ வர பராமரிச்சுட்டு வர்றாங்க. அதை பலரும் வந்து டெய்லி பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ 1850 அந்த காலகட்டத்திலேயே இந்த கனவு சம்பந்தமாக ஜேக்கப்பை பலரும் சந்திக்க விரும்புகிறாங்க. நிறையா பேர் போட்டி போட்டு ஜேக்கப்பை மீட் பண்ணி இது எப்படி இந்த கனவு வந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னுலாம் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. ஆனால் ஜேக்கப்புக்கு இதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்ல முடியலை. காரணம் என்னென்னா, அவருக்கு வந்த அந்த கனவு யதார்த்தமானது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருந்தது. பொதுவாக கனவுகளுக்கு இவ்வளவு சக்திகள் உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தினது. அந்த காலத்திலிருந்து இப்போ வர கனவுகள் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக இதை ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாவிட்டாலும், அதையும் தாண்டி அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு அது என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் சில இன்சிடெண்ட் இது மாதிரி நடந்துருது. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.